हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா நாங்க நியாய விலை கடை அப்படினு சொல்லுவாங்க ஆனா அங்க தான் ரொம்ப அநியாயம் நடக்கும் அத அவங்க நிர்க்கறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு பட்டு மோசமாயிக்கி அதாவது பார்த்தோம்னா நம்ம அவங்க நிர்க்கும்போது 1.5 கிலோன்னு காமிக்கி ஊட்ல வந்து பார்த்தா வெறும் 800 கிராம் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டு வெளியூர்லாம் போவோம் அங்கலாம் நிர்த்து தருவாங்க பார்த்தா நிறைய அவங்க 1.5 கிலோ போற மாதிரி இருக்கு ஊட்ல வந்து பார்த்தா 800 கிராம் தான் இருக்கும் இப்போ நம்ம அத பத்தி தான் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்த போறோம் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முக்கியமா ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்க இந்த மிஷினுக்கு மேல இந்த தட்டு இருக்கும்போது இந்த ஜீரோ எட காமிச்சதுன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு சரியான தராசு அப்படின அர்த்தம் கரெக்ட்டா நிர்க்கறாங்க அப்படின அர்த்தம் அது பாத்துக்கங்க இந்த இந்த தட்டை தூக்கி இதல வச்சோன்னு வைங்கல இது ஜீரோல காமிக்கணும் இதுக்கு அப்புறம் நிறுத்தா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இது வெளிய எடுத்தா கூட பிரச்சனை இல்ல மைனஸ்ல போயிடும் இந்த மைனஸ்ல போயிடும் உங்களுக்கு அப்ப இப்ப தட்டை வச்சாலும் ஜீரோ ஆயிடும் இப்ப இப்ப பாருங்கல இப்ப வந்து இது வந்து ஒரு 1/2 கிலோ ரவையை நம்ம நிர்க்கறோம் இத வச்சவனே பாருங்க 510 அப்படினு காமிக்குதுங்களா இதுதான் கரெக்ட் இதுதான் சரியா இருக்கு அதே சமயம் இந்த மோசடி பேர் வலிகள் என்ன பண்ணுவாங்க அப்படினு சொன்னா இந்த தட்டை கையில வச்சிக்குவாங்க இந்த தட்டை இந்த தேர் அமைக்கி விட்டுருவாங்க இப்ப ஜீரோ ஆயிச்சா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து இந்த அநியாய விலை கடைகள் பண்ற பண்ணுவாங்க அப்படினு சொன்னா இப்ப இது ஜீரோ வந்துச்சுனா இப்ப கையிலே வச்சிக்குவாங்க இந்த நம்ம இந்த கையிலே வச்சிக்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது நிற்கும்போது இது தூக்கி வைக்க மாட்டாங்க இந்த இத தூக்கி மிஷின் மேல வைக்கவே மாட்டாங்க நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க இப்படி கையிலே வச்சிக்குவாங்க வச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த 1/2 கிலோ 1/2 கிலோ இப்ப நிர்க்கறோம் பாருங்களா இந்த 1/2 கிலோ ரவையை நிர்க்க போறோம் பாருங்களா இப்ப இதுல ஜீரோ காமிக்குதா இதுல ஜீரோ காமிக்குது பாருங்களா இப்ப தூக்கி வச்சேன்னு வைங்க எவ்வளவு ஆச்சு 700 கிராம் வருது இப்ப 200 கிராம் உங்க காசு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க 200 கிராம்க்கு அப்ப இப்ப பாருங்க அதாவது நம்ம தட்டு வேற 200 கிராம் தான் தட்டு 190 கிராம் தான் அவங்க வந்து ஒரு 1 கிலோ தட்டு 1/4 கிலோ தட்டுன்னு வச்சிக்குவாங்க அப்ப அப்படி வச்சிக்கமனாலும் நீங்க அத தூக்கி இப்ப இத வச்சிட்டோமா இத வச்சிட்டு ஜீரோ காமிக்கணும் டேர் பண்ணனும் இப்பதான் கரெக்ட் உங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி வச்சிட்டு இத ஜீரோ வச்சிக்குறாங்க இது பெருமாளான மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதனால தான் நம்ம வந்து வெளியூர்ல போய் பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி எங்க வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 1/2 கிலோ போடுவோம் ஏன்னா பரவாயில்லடா 1 கிலோ தானே நம்ம வந்து கேட்டோம் 1/2 கிலோ போடுறானே 1.5 கிலோ போட சந்தோஷமா வந்துருவோம் நம்ம போய் வீட்டுல போய் நிறுத்து பார்க்கும்போது தெரியும் 800 கிராம் இருக்கும் அது எல்லாம் இப்படிதான் மோசடி நீங்க என்னைக்குமே யாபம் வச்சுக்கிறீங்க எங்கேயாவது போய் ஜாம வெளியூர் போறோம் எங்கயாவது போறனா நல்லா என்ன பண்ணுங்க தட்டை தூக்கி இதுல வைக்கிறானா வச்சதுக்கு அப்புறம் இதை டேர் பண்றானான்னு பாருங்க இந்த தட்டை வச்சதுக்கு அப்புறம் ஜீரோ காமிக்கணும் அதுக்கப்புறம் தட்டை எடுத்தாலும் தப்பு கிடையாது இப்ப இதை வச்சு ஜீரோ வந்ததுக்கு அப்புறம் தட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல மைனஸ்ல வந்துடும் இது தப்பு இல்ல இப்ப தட்டை எடுக்கலாம் இப்ப தட்டை தூக்கி திரும்ப வச்சாலும் அது ஜீரோல தான் வரும் ஆனா நீங்க இதை எடுத்ததுக்கு அப்புறம் ஜீரோல வந்தா உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய மோசடின்னு அர்த்தம் எல்லாரும் இந்த மாதிரி தட்டு வச்சுக்க மாட்டாங்க 1/4 கிலோ 1 கிலோன்னு தட்டு வைப்பானுங்க அதனால வந்து யாபம் வச்சுக்கிறீங்க தட்டை வச்சதுக்கு அப்புறம் ஜீரோல இருக்கணும் இனிமேல வந்து நம்ம மக்கள் எல்லாம் கவனமாக இருங்க நீங்க போய் எங்கேயாவது போய் பொருட்கள் வாங்க போனீங்கன்னா நல்ல கவனமா பாத்துட்டு நீ தட்டை வை வச்சதுக்கு அப்புறம் நிறு அப்பதான் நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்லி வாங்கிட்டு வாங்க உங்க இடம் கரெக்டா இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்